வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகா, பீடியாட்ரிஷியன், சைல்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட், கம் லாக்டேஷன் கவுன்சிலர். இன்றைக்கி இந்த வீடியோவில் பெயின்ஃபுல் அண்ட் பெயின்லெஸ் வேக்சின்ஸ் அப்படின்னா என்ன, அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன, எந்த வேக்சினை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பெயின்லெஸ் வேக்சின் அப்படின்னா வலியே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது ஊசி போடும்போது வலிக்கும். மற்ற எல்லா வேக்சின்ஸ் மாதிரியும் இது இன்ஜெக்ஷன் போடும்போது அதை ஒரு சின்ன எறும்பு கடிக்கிற மாதிரி வலி இருக்கும். பட் அந்த ஊசி போட்டதுக்கான எஃபெக்ட், வலி, வீக்கம், காய்ச்சல் அந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து பெயின்லெஸ் வேக்சினில் கம்மியாக இருக்கும். இந்த பெயின்லெஸ் அண்ட் பெயின்ஃபுல் வேக்சின் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேக்சினுக்கும் கிடையாது, டிபிடின்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்சினுக்கு மட்டும்தான். அதாவது டி அப்படின்னா டிஃப்தீரியா, தொண்டை அடைப்பானோன்னு சொல்லுவோம். பி அப்படின்னா பர்டுசிஸ், பர்டுசிஸ்ங்கிறது கக்குவான் இருமல். டி அப்படின்னா டெட்டனஸ், அதாவது ரணஜன்னி. அடிபட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கிற டிடி ஊசி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த டி அப்படிங்கிற காம்பனன்ட். டிஃப்தீரியா, பர்டுசிஸ், டெட்டனஸ் அப்படிங்கிற இந்த மூணு நோய்களுக்கான எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய வேக்சின் தான் இந்த டிபிடி வேக்சின். இது பெயின்லெஸ் அண்ட் பெயின்ஃபுல் இது ரெண்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டுசிஸ் அந்த பி அப்படிங்கிற காம்பனண்ட்டில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். கக்குவான் இருமல் நோயை உண்டாக்கக்கூடிய அந்த கிருமியை அந்த முழு செல்லாகவே அந்த வேக்சின்குள்ளே போட்டு தயாரித்தாங்க அப்படின்னா அது ஹோல் செல் வேக்சின், அதாவது வலி உண்டாக்கக்கூடிய வேக்சின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வேக்சின் போடுறதுனால ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் வரும். யூஸ்வலாக இந்த வேக்சின் போட்டுட்டு வந்து ஒரு நாளுக்குள்ளேயே காய்ச்சல் வந்துடும், அந்த இடம் நல்லா வீங்கிக்கும், அண்ட் அந்த இடத்த தொட்டால் குழந்தைங்க ரொம்ப அழுவாங்க, காரணமே இல்லாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு வலிப்பு வரலாம், ஒரு சிலருக்கு கை காலெலாம் தவுண்டு போய் கொஞ்ச நேரம் எந்த வித ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருக்கலாம். அதனால் ஜப்பானில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கிருமியோட அந்த செல்லை முழுசாக போடாமல் இதுக்கு தேவையான ஒரு சில பார்ட்ஸை மட்டும் எடுத்து அந்த வேக்சினை இன்கார்பரேட் பண்ணாங்க. அதுதான் இந்த பெயின்லெஸ் வேக்சின். இது போடும்போது இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிது. அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இப்போ ஃபுல்லாகவே ஏசிலர் வேக்சின் தான் போட்டுட்ருக்காங்க, அதாவது இந்த பெயின்லெஸ் வேக்சின் தான் போட்டுட்ருக்காங்க. இந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கும்போது நாட்கள் போக போக இதுக்கான இம்யூனிட்டி வந்து குறையுதோ அப்படின்னு ஒரு டவுட் இப்போதைக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அங்கங்கே இந்த பர்டிசஸ்க்கான அவுட் பிரேக்ஸ் வந்துட்டுருக்கு. பெயின்லெஸ் வேக்சினோட இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பெயின்ஃபுல் வேக்சினோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி. கவர்மெண்ட்டில் போடுறது எல்லாமே இப்போ வந்து பெயின்ஃபுல் வேக்சின், அதாவது ஹோல்சேல் வேக்சின் தான். ப்ரைவேட்டில் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது, பெயின்ஃபுல்லும் போட்டுக்கலாம், பெயின்லெஸ்ஸும் போட்டுக்கலாம். ஸோ பீடியாட்ரிஷியன் கிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு வேக்சின் போட்டுக்கோங்க. என்ன கேட்டால் நீங்கள் பெயின்லெஸ் இல்லை பெயின்ஃபுல் இது ரெண்டில் எது வேணால் ஆப்ட் பண்ணலாம். பட் எதை ஆப்ட் பண்ணாலும் பீடியாட்ரிஷியன் சொல்கிற அந்த டைமுக்கு கரெக்டாக போய் அந்த ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வேக்சினுக்கும் அதுக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்குது. பட் ரெண்டையும் பார்த்து பயந்துட்டு இந்த வேக்சினை போடாமல் விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா நான் சொன்ன இந்த மூணு டிசீசஸுமே உயிர்கொல்லி நோய்கள். முன்ன காலத்தில் வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதனால் ஏகப்பட்ட குழந்தைங்களோட உயிர் போயிருக்கு. அதனால தான் இந்த வேக்சினை கம்பல்சரியாக கவர்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று போடுங்க, பட் கம்ப்ளீட்டாக போடுங்க.